அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுட்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத் ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வ ஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹரியின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாமிய கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த கல்லூரிக்கென்று சொந்தமாக கட்டப்பட்ட இஸ்லாமிய கல்வியகத்தில் கல்வியை நோக்கி என்கிற தலைப்பில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் நாம் அனைவரும் பங்கு கொண்டிருக்கிறோம். ஆலிம்களுக்கு அன்பான அழைப்பு என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மார்க்கம் கற்றறிந்த மார்க்க அறிஞர்களை இஸ்லாமிய மார்க்கம் இன்ன பிற மனிதர்களை விட பல்மடங்கு சிறப்பித்து கூறுகிறது. குல்ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தோரும் அறியாதவர்களும் சமமாவார்களா, ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் என்கிற கருத்தை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி எந்த பேதமும் இல்லாத இஸ்லாத்தில் கல்வியை அடிப்படையாக கொண்ட பேதம் உண்டு, கல்வியை கற்றறிந்தவர்களும் கல்வியை கற்காதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் என்று கூறி கல்வியாளர்களின் சிறப்பை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். நபிகள் நாயகம் மக்களில் சிறந்தவர் யார் என்று சொல்லும் போது ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கு யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களை உங்களில் சிறந்தவர் என்று சொல்லி கல்வியாளர்களின் சிறப்பை மேன்மையை நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள். அதே போல கல்வியாளர்களுடைய சிறப்பை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், லா ஹசத இல்லா ஃபித்னத்தைன், இரண்டு விஷயத்தை தவிர்த்து இரண்டு நபர்களை தவிர்த்து வேறு எதிலையும் பொறாமை கொள்ளக்கூடாது. இஸ்லாத்தில் பொறாமை கூடாது, ஆனால் இரண்டு விஷயத்தில் பொறாமை கொள்ளலாம், இரண்டு நபர்கள் மீது நாம் பொறாமை கொள்ளலாம். அதில் ஒரு நபராக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிடுவது ரஜுலுன் ஆதாஹுல்லாஹுல் ஹிக்மா, அல்லாஹ் யாருக்கு கல்வி ஞானத்தை வழங்கி ஃபஹுவ யக்லீ பிஹா வ யுஅல்லிமுஹா, அதன்படி மக்களுக்கு தீர்ப்பு வழங்கி மக்களுக்கு அந்த கல்வியை போதிக்கின்றாரோ அவர் பொறாமை கொள்ளத்தக்க நபர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ பொறாமை தடுக்கப்பட்ட இஸ்லாமிய எதை பார்த்தும் யாரை பார்த்தும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று போதிக்கின்ற இஸ்லாத்தின் போதனைகளில மார்க்க அறிவை தானும் பெற்று பிறருக்கும் அதை யார் போதிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் பொறாமை கொள்ளத்தக்க நபர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால், இஸ்லாம் அவ்வாறு போதிக்கிறது என்றால், இது ஒன்றே கல்வியாளர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு அந்தஸ்தோடு பார்க்கிறான், கல்வியாளர்கள் குறித்து அல்லாஹ்வின் பார்வை என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்கு போதுமானது. இவ்வளவு சிறப்புகளை பெற்றவர்கள் தான் மார்க்க அறிஞர்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் யாரை நாம் ஆலிம்கள் என்று சொல்கிறோமோ, பல வருடங்களாக மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக பல வருட காலங்களை அர்ப்பணிப்பு செய்து மார்க்க போதனைகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டி மார்க்கத்தின் பல்வேறு போதனைகளை தெரிந்து கொண்டார்களோ அவர்களினுடைய சிறப்புகளை பற்றி எடுத்துச் சொல்லக்கூடிய செய்திகளைத்தான் உங்களுக்கு முன்பாக இப்போது நாம் சொன்னோம். ஆனால் இவ்வளவு சிறப்புக்குரிய ஆலிம்கள் தங்களது சிறப்பிற்கு நியாயம் சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு பணி செய்கிறார்களால் அல்லாஹ் எந்த காரணத்திற்காக மார்க்கத்தை கற்றறிந்த மார்க்க அறிஞர்களை பல்வேறு வகையில் சிறப்பித்து சொன்னானோ அந்த சிறப்பிற்கு நியாயம் சேர்க்கக்கூடிய வகையில் தங்களது கடமையை சமுதாயத்தில் ஆற்றினார்களா என்று பார்த்தால், தமிழகத்தை பொறுத்த வரையிலையும் பல்வேறு ஆலிம்கள் தங்களது கடமை என்ன, அல்லாஹ் என்ன காரணத்திற்காக தங்களை சிறப்பித்து சொல்கிறான் என்பதை அறியாமல் அதற்கு நியாயம் சேர்க்காமல் இருக்கிறார்கள். ஆலிம்களினுடைய கடமை என்ன, காலம் காலமாக எத்தகைய கலாச்சாரம் பின்பற்றப்பட்டு வருகிறதோ அந்த கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவது ஆலிம்களின் கடமையால், வழி வழியாக மக்கள் எந்த மரபை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மரபிற்கு இணையவே மக்கள் மத்தியில் போதனைகளை சொல்லிக் கொண்டிருப்பது ஆலிம்களின் கடமையால் இல்லை. மக்கள்
தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் கூட, எது சத்தியம் என்பதை அறியாமல் மக்கள் அலட்சியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, அவர்களுக்கெல்லாம் எது சத்தியம் என்பதை புரிய வைப்பது ஆலிம்களின் கடமை. நாம் பின்பற்ற வேண்டியது முன்னோர்களின் மரபு அல்ல, காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற கலாச்சாரத்தை அல்ல. ஏக இறைவன் தன் தூதர்கள் மூலமாக நமக்கு எத்தகைய சத்தியத்தை பின்பற்றும்படி சொன்னானோ அந்த வகையை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை ஓங்கி ஒலிக்க சொல்வது ஆலிம்களின் கடமை. சமுதாயத்தை சரியாக வழி நடத்துவது, அந்த காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று கூட அல்லாஹ் நமக்கு சான்றிதழ் வழங்கினான். அந்த சான்றிதழ் ஒட்டுமொத்த சமுதாயத்தை நோக்கி வழங்கப்பட்டாலும் கூட என்ன காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹுரிஜத் லின்நாஸ், நீங்கள் மக்களை சந்திக்கின்றீர்கள், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள். அல்லாஹ் எதை நன்மை என்று சொல்கிறானோ அந்த நன்மையை ஏற வேண்டும். இறைவனும் இறை தூதரும் எதை தீமை என்று நமக்கு போதித்து தந்தார்களோ அவற்றை தீமைதான் என்று தெளிவுபட எடுத்து சொல்ல வேண்டும். அதன்படி சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய காரணத்தினால்தான் சிறந்த சமுதாயம் என்கிற சான்றிதழை கூட அல்லாஹ் நமக்கு வழங்கினான். அந்த பொறுப்பை செவ்வனே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக ஆலிம் பெருமக்கள் இருக்கிறார்களா? இல்லை. தமிழகத்தில் முஸ்லிம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் ஏராளமான அனாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் இல்லாத தர்கா வழிபாட்டில் மூழ்கி திளைக்கிறார்கள். சமாதி வழிபாடு அது இறை தூதர் சொன்ன வழிபாடு என்று தவறான நம்பிக்கையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தாயத்து கட்டக்கூடிய கலாச்சாரம் மதுரபுகளின் பெயரால் வஹியின் தொடர்பு இல்லாத, இறைவனால் வழிகாட்டப்படாத நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை பின்பற்றத்தக்க தலைவராக தேர்வு செய்து கொண்டு ஷாபி மதுஹப் என்றும் ஹனபி மதுஹப் என்றும் இன்னும் பல நபர்களின் பெயரால் மதுஹபுகளின் கூறுகளின் அடிப்படையில் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் எதிர்த்து தமிழக ஆலிம்கள் பிரச்சாரம் செய்தார்களா? காலம் காலமாக ஆலிம்களாக இருந்தவர்கள், இந்த ஜமாத் தோன்றுவதற்கு முன்பும் பல ஆலிம்கள் தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் தங்களுக்கு வழங்கியிருக்கிற கல்வி அறிவை கொண்டு, தாங்கள் படித்த மார்க்கத்தினுடைய அறிவை கொண்டு சரியான முறையில் ஏகத்துவ தீப்பந்தத்தை ஏற்றினார்களா? தர்கா வழிபாடு கூடாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதி வழிபாட்டை இறைவனின் சாபத்திற்குரியதாக கண்டிக்கிறார்கள். லஅனல்லாஹு யஹூத வ நஸாரா இத்தகது குபூர் அம்பியாஹிம் மசாஜித், அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிக்கின்றான். காரணம், அவர்கள் தங்களது நபிமார்களின் அடக்கஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிக்கொண்டார்கள். இந்த நபிமொழிகள் இல்லாம மக்கள் மத்தியில் சொல்லி சமாதி வழிபாடு கூடாது, அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனவே நீங்கள் அனைவரும் இந்த சமாதி வழிபாட்டிலிருந்து வெளியேறி வாருங்கள் பிரச்சாரம் செய்தார்களா? தாயத்து கட்டக்கூடிய கலாச்சாரம் எப்படி வேரூன்றியிருந்தது? ஒரு முஸ்லிமை எடுத்துக்கொண்டால் அவனது உடம்பில் எந்நேரமும் சுமார் 3-4 தாயத்தை கட்டிக்கொண்டே இருப்பார். இடுப்பில் 2 தாயத்து, இந்த கையில ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு. அந்த காலத்துல தாயத்து கட்டினவர் ஏர்போர்ட்டுக்கு வெளிநாட்டுக்கு போறாருன்னு வைங்க, டிடெக்டரை வச்சு செக் பண்ணோம்னா எல்லா இடத்துலயும் சவுண்டு. என்ன சவுண்ட் பார்த்தா ஃபுல்லா இந்த தாயத்து. இடுப்புல ஒரு 3-4 கட்டியிருப்பாரு, இந்த கையில ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு, கையிலயே இங்கிட்டு 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 ஒரு 3-4 டைப்பு. இப்படி தாயத்து கட்டக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கியிருந்த முஸ்லிம்களை அவர்களுக்கு மத்தியில நபிகள் நாயகம் சொன்ன போதனையை எடுத்து சொல்லி, மன் தல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விடுவானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டான். நீங்க தாயத்து கட்டாதீங்க, இது இஸ்லாத்துல இல்ல. நபிகள் நாயகம் இதன் மீது நம்பிக்கை வைக்க சொல்லவில்லை. உங்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிடுங்கள், அவனிடம் நீங்கள் உதவி கேளுங்கள், அவன் ஒருவன் மீது மாத்திரமே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், அற்ப பொருட்களை மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் என்று இந்த சொல்ல கடமைப்பட்ட ஆலிம் பெருமக்கள் சரியான முறையில் சொல்லி தாயத்து கலாச்சாரத்திலிருந்து முஸ்லிம்களை மீட்டெடுத்தார்களா? இந்த அமைப்பு தோன்றுவதற்கு முன்பு வரையிலையும், இந்த அமைப்பின் ஆலிம்கள் சத்திய பிரச்சாரத்தை தமிழகம் முழுக்க செய்வதற்கு முன்பு வரையிலையும் யாரும் இது போன்ற இஸ்லாத்திற்கு எதிரான சமாதிக்கு எதிராகவோ தாயத்திற்கு எதிராகவோ பிரச்சாரம் செய்யவில்லை.
தரிகாக்கள் என்கிற பெயரில் பிரிந்து கிடந்தார்கள். முஸ்லிம்கள் ஒரு பிரிவினர் தான். முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டியது வஹி என்கிற இறைவனின் செய்தியை மாத்திரம்தான். இறை செய்தியை மட்டுமே பின்பற்ற வேண்டிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் எந்த பிரிவினையும் இருக்க வேண்டிய தேவையில்லை, இருக்கக்கூடாது. ஆனால் மதுகபுகளின் பெயரால் பிரிந்து கிடப்பதை தாண்டி தரிகாக்களின் பெயரால் பிரிந்து கிடந்தார்கள். தரிக்காக்குடைய பேருன்னு பார்த்தால் அதுவே பெரும் லிஸ்ட். பெயர் லிஸ்ட் பட்டியல் போறதுக்கு மட்டுமே ஒரு குறைந்தது கால் மணி நேரம் வேணும். தரிகத்துல் சிஷ்டியா, சரி தரிகத்துல் குஸ்தியா, நக்ஷபந்தியா, கலந்தரியா, சுகர் வருதியா. சுகர் வருதுனாலே அவன் அலறான். அது தரிக்காவுக்கு பேர் என்ன? சுகர் வருதியா? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சுகர் வந்தே தீரும். சுகர் வருதியா? இப்படி ஏக போக தரிகாக்களின் பெயரால் பிரிந்து கிடந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த ஆலிம்கள் மனது வைத்திருந்தால், இறைவனை அஞ்சி நடந்திருந்தால், இவர்களின் கடமை என்னவோ, பொறுப்புணர்வு என்னவோ அதை உணர்ந்து செயலாற்றியிருந்தால், முஸ்லிம்களே, தரிகாக்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை, நாம் பின்பற்ற வேண்டியது இந்த மனிதர்களை அல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட ஏகத்துவ ஜோதியை, இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தியை, அதை தவிர்த்து நாம் வேறு எதையும் யாரையும் பின்பற்றக் கூடாது என்பதை ஓங்கி ஒழிக்க சொல்லியிருப்பார்களே. இந்த அமைப்பு தோன்றியிருப்பதற்கே அவசியம் ஏற்பட்டிருக்காது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த அமைப்பு 80களில் வெவ்வேறு பெயர்களில் செயல்பட்டிருந்தாலும் கூட, மூத்த கொள்கை சகோதரர்களுக்கு, அறிஞர்களுக்கு ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்கிற சிந்தனை ஏற்பட்டு, அதன் தொடர்ச்சியில் தனி பள்ளிவாசல் காண வேண்டும் என்கிற சிந்தனை ஏற்பட்டு, அதை மக்கள் மத்தியில் ஒரு கொள்கை முழக்கமாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை அவசியம் என்ன நேர்ந்தது? மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஆளுங்கள் தங்களின் சுய நலனுக்காக, பொருளாதார ஆசை கொண்டோ, தங்களுக்கு உள்ள சமூக அந்தஸ்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காகவோ, செல்வந்தர்களின் அல்லது பெரும்பான்மையின மக்களின் எதிர்ப்புக்கு ஆளாகிவிடக் கூடாது என்கிற அற்ப நோக்கத்திற்காக வேண்டி மார்க்கத்தை மறைத்தார்கள். சரியாக வழிநடத்தக்கூடியவர்கள் ஒழுங்காக வழிநடத்தவில்லை. இவர்கள் சத்தியத்தை மறைக்கின்றார்கள். இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்களை எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றுக் கொண்டிருப்பதை ஆதரிக்கிறார்கள். சொல்லப்போன பல கொடுமைகள் ஆலிம்களின் முன்னிலையில் தானே நடைபெறுகிறது. துவக்கத்தில் சொன்ன சமாதி வழிபாடோ, தாயத்து கலாச்சாரமோ, அது எங்கிருந்து வந்தாலும் சரி, தொடர்ந்து நடைபெறுவது யாரின் ஆதரவில்? ஆலிம்களின் ஆதரவில். தர்காவில் நின்று அவர்கள் தான் அதை ஊக்கப்படுத்துகிறார்கள். தாயத்து கட்டிவிடக்கூடிய கலாச்சாரத்தையே ஆலிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களது பொறுப்பை இழந்து விட்டார்கள். மக்களுக்கு நாம் சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை உள்ளது என்கிற நோக்கத்திற்காகத்தானே தனி ஒரு அமைப்பு காண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இவர்களுக்கு முன்பாக உள்ள ஆலிம்கள், தங்களை சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தங்களுக்குள்ள பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டிருப்பார்கள். ஆனால் இந்த அமைப்புக்கே வேலை இல்லை, செயல்படுத்தல. அசத்தியத்தை சத்தியமாக மக்கள் மத்தியில் சொன்னார்கள். நபிகள் நாயகம் சொன்னது என்ன? இவர்கள் போதித்தது என்ன? நபிகள் நாயகம் சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். அப்துல்லாஹி வரசூலுஹு, நான் அல்லாஹ்வின் அடிமை. என்ன அல்லாஹ்வின் அடிமைன்னு சொல்லுங்க. நான் இறைவனின் தூதர், இறைவனின் தூதர் சொல்லுங்க. இந்த இரண்டு தகுதிக்கு உட்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொள்ளுங்கள். என்னை என் அந்தஸ்திற்கு மேலாக உயர்த்தி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் தொடர்ந்து வலியுறுத்தி பிரச்சாரம் செய்தார்கள், நமக்கு போதித்தார்கள். ரசூலுல்லாஹ் போதித்தது இவ்வாறு இருக்க, இதை சரியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஆலிம்கள் கொண்டு போய் சேர்த்தார்களா? அவங்க எதை செய்தார்கள்? நபியின் போதனைக்கு எதிராகவே செயல்பட மக்களை அழைத்தார்கள். வாங்க நம்ம ரசூலுல்லாஹ் பேர்ல மௌலூது ஓதுவோம், ரசூலுல்லாஹ் பேர்ல மீலாது விழா கொண்டாடுவோம். மௌலித் என்கிற பேர்லையும் மீலாது என்கிற பேர்லையும் என்ன அரங்கேற்றப்பட்டது?
அல்லாஹ்விற்கு மட்டுமே உரிய தகுதிகள் நபி அல்லாஹ்விற்கும் இருப்பதாக இணை வைப்பு வரிகளை கொண்டு மௌலித் வரிகள் ஏற்றப்பட்டு அது பாடப்பட்டுக் கொண்டிருந்தது. பள்ளிவாசலில் வைத்து இது போன்ற மௌலித் காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூலுல்லா ஒரு போதனையை சொல்ல அதற்கு எதிரான முறையில் மக்களை வழி நடத்தினார்கள். அதுக்கு காரணம் என்ன? பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் பிரதான காரணம் சமூகத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பை எதிர்கொள்ள துணிவில்லாமல் இருந்தது. நாம மக்கள் மத்தியில குர்ஆனில் உள்ளதையும் நபி அல்லாஹ்வின் சொன்னதையும் சொல்லி பிரச்சாரம் செய்தால் மக்கள் நம்மளை அங்கீகரிப்பார்களா? வழி வழியாக முன்னோர்கள் எதை பின்பற்றி நடந்தார்களோ அதற்கு மாற்றமான கருத்தை மார்க்கத்தின் பெயரால் சொன்னால் நம்மை ஆதரிப்பார்களா என்கிற அச்ச உணர்வு. ஒரு மார்க்க அறிஞருக்கு மக்களை வழிநடத்த வேண்டிய ஒரு ஆலிமுக்கு இருக்கக்கூடாத பண்பு. மார்க்க அறிஞர் என்று சொன்னால் அவர் சத்தியத்தை சொல்வதில் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாருக்கும் அஞ்சவே கூடாது. பத்திரிகை நடத்துவதற்கெல்லாம் சில பண்புகளை சொல்வார்கள். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி. அது பத்திரிகையாளருக்கு இருக்க வேண்டுமோ இல்லையோ? சத்திய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்கிற ஒரு மார்க்க அறிஞருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. நான் சொல்வதனால் என்ன எதிர்விளைவு ஏற்படும்? என் கருத்தை வரவேற்பார்களா எதிர்ப்பார்களா? என்னை ஆதரிக்கக்கூடியவர்கள் அதிகமா என்னை எதிர்ப்பவர்கள் அதிகமாக இருப்பார்களா? இது போன்ற சிந்தனைகளுக்கு இடமே கொடுத்து விடக்கூடாது. இதுதான் சத்தியம் என்று தெரிந்துவிட்டால், இதுதான் உண்மை என்று புரிந்துவிட்டால், அதை மக்கள் மன்றத்தில் தயவுதாட்சியமின்றி அல்லாஹ் சொன்னதை போல ஃபஸ்தா பிமா துஅமர், நபியே உமக்கு என்ன ஏவப்படுகிறதோ அதை உடைத்து சொல்லுங்கள். அதன்படியில் அல்லாஹ்வை திருப்தியை மட்டுமே இலக்காக கொண்டு எத்தகைய எதிர் விளைவுக்கும் அஞ்சாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து சத்தியத்தை சொல்லும். அப்படி சொல்லப்பட்டதா? இந்த ஜமாத்தினுடைய அறிஞர்கள் அல்லாஹ்வின் கிருபையால் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஜமாத்தில் இருந்தாலும் 80களின் தொடக்கத்தில் இவ்வளவு வரவேற்பு இல்லை. தர்கா வழிபாடு கூடாது என்று சொன்னால் விட்டுவிட்டு செல்லக்கூடிய நிலை இல்லை. பல்வேறு எதிர்ப்புகள், ஜனாசா அடக்க மறுப்புகள், ஊர் நீக்கம், அடி உதை, பள்ளிவாசலில் தொழுவதற்கு தடை, இத்தனை துன்பங்களையும் இன்னல்களையும் தாங்கிக் கொண்டு எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் சரி நாம் மக்கள் மன்றத்தில் சத்தியத்தை எடுத்து சொல்லியே ஆக வேண்டும் என்கிற உறுதியை அல்லாஹ் மூத்த அறிஞர்களுக்கு வழங்கிய காரணத்தினால்தான் இம்மாம் பெரிய சமுதாயம், பல இளைஞர்கள் இந்த ஏகத்துவ காட்டை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்ப கட்டத்தில் உள்ள மூத்த அறிஞர்களுக்கு அல்லாஹ் அந்த உறுதியான நெஞ்சுறுதியை வழங்கவில்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட பின்னடைவுகளை ஏற்பட்டிருக்கும்? இந்த ஆளுங்கள் மக்கள் திருப்தியை பார்த்தார்கள். மக்கள் நம்மளை எதிர்த்திடக் கூடாது, மக்கள் நம்மை வசைபாடிவிடக் கூடாது. இன்றைக்கும் பலர் இருக்கிறார்கள் இயக்கம் நடத்தக்கூடியவர்கள், நாங்கள் தான் மக்கள் மத்தியில் சரியான தௌஹீதை சொல்கிறோம் என்று செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் முழுக்க முழுக்க எதிர்பார்ப்பது, அவர்கள் இலக்காக கொள்வது மக்கள் அதிருப்திக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. அதற்கேற்ப பிரச்சாரம் பண்ணணும். ஒரு மார்க்க அறிஞர், சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய மார்க்க அறிஞருக்கு அது கூடுமா? அது இருக்கலாமா? அதனால தான் பல சத்திய கருத்துக்களை சொல்வதற்கு தயங்குகிறார்கள் என்றால் இதுதான் காரணம். எதிர்ப்பு அதிகமாயிருமே, வசைபாடக்கூடியவர்கள் அதிகரித்து விடுவார்களே, கூட்டம் குறைஞ்சிருமே. கூட்டம் குறையதை பத்தி நமக்கு என்ன கவலை? இது நமக்குரிய மார்க்கமா? பெண்ணும் பெரிய கூட்டத்தோடு போய் மக்களை சந்தித்தால் தான் அல்லாஹ் நம்மை வரவேற்பானா? ஏன் பல இறை தூதர்களின் வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரவில்லையா? மறுமை நாளில் பல இறை தூதர்கள் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். ஒரு இறை தூதர் செல்வார், அவர்கள் பின்னே லட்சக்கணக்கான மக்கள் செல்வார்கள். இன்னும் சில இறை தூதர்கள் செல்வார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் செல்வார்கள். இன்னும் சில இறை தூதர்கள், அவர்கள் பின்னே சொற்பமான நபர்கள். இன்னும் சில இறை தூதர்கள், அவர்கள் பின்னே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஐந்தோ பத்தோ நபர்கள். இன்னும் சில இறை தூதர்கள், அவர்கள் பின்னே வெறும் இரண்டே நபர்கள். இன்னும் சில இறை தூதர்கள், அவர்கள் தன்னந்தனியே செல்வார்கள், அவர்களுக்கு பின்னே எந்த சமுதாய மக்களும் செல்ல மாட்டார்கள்.
நபியல்லாஹிம் இந்த செய்தியை நமக்கு எடுத்து சொல்கிறார் என்றால் யாருக்கு? பொதுமக்களுக்கு இந்த செய்தியை தங்கள் மனதில் ஆழ பதிந்து கொள்ள வேண்டுமோ இல்லையோ? மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்கிற மார்க்க அறிஞர்கள் அவசியம் எப்போதும் இந்த நபி மொழியை உள்ளத்தில் ஏந்திக் கொண்டே பிரச்சாரம் செய்யும். ஏன் நான் சொல்றதை எதிர்ப்பவன் 100 பேர் இருப்பாங்க, சொல்றதை ஏற்றுக்கொள்ளாம என் பின்ன யாரும் வராமல் கூட இருக்கலாம், அது எனக்கு தேவையில்லை. மறுமையில் 12 காலம் பிரச்சாரம் செய்த ஒரு இறை தூதரே தன்னந்தனியாக செல்லும் போது நான் தனியே செல்வதனால் எனக்கு என்ன என்கிற சிந்தனை ஒவ்வொரு ஆலிம்களுக்கும் இருக்கணும். இறை தூதர்களை அதை பற்றி கவலைப்படவில்லை. மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு வழங்கப்பட்ட இறைவனின் நேரடி கண்காணிப்பில் இருக்கிற இறை தூதர்களுக்கு இல்லாத கவலை நமக்கு வரலாமா? கூட்டம் குறைஞ்சிரும், எதிர்ப்புகள் அதிகமாயிரும், இந்த கருத்தை சொல்லக்கூடாது, இந்த கருத்தை சொல்லக்கூடாது, இதை சொன்னா இவ்வளவு பெரிய மக்கள் எதிர்த்து விடுவார்கள், அவங்க ஆதரவை நம்ம இழந்துருவோம், இதை சொன்னால் இவ்வளவு எதிர்ப்பு அதிகமாகிவிடும், இதை நாம் இழந்து விடுவோம். தௌஜமாத்தினுடைய கடந்த கால பிரச்சாரத்திலிருந்து இப்போது வரையிலையும் நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு கொள்கை முழக்கத்திலையும் இந்த சிந்தனை அறவே இல்லாமல் இருப்பதை நீங்க உணரலாம். எளிமையான திருமணத்தை தான் நபியல்லாஹிம் வலியுறுத்துகிறார்கள் என்கிற அடிப்படையில் அதை சொன்னோம், அதற்கென்று பல சட்ட விதிகளை ஏற்படுத்தினோம், அதன் பொருட்டால் பல மக்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது, கவலை இல்லை. நபி சொன்ன நபி மொழியை நாம் உயிர்படுத்தும், ரசூலுல்லா சொன்னதற்கேற்ப ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் நமது கடமையை தவிர, சமுதாயம் எப்படி இருக்கின்றதோ அதன் போக்கிலேயே விட்டுவிட்டு செல்வது, அவர்களுக்கேற்ப நாம் இணங்கி செல்வது நம்ம வேலை இல்லை, மக்களை வழி நடத்துறது நம்ம வேலை. இதுதான் ரசூலுல்லா சொன்னது என்று இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய கூட்டத்தை உருவாக்கணும். அது ஆலிம் பெருந்தைகள் செய்தார்களா? அசத்தியவாதிகளுக்கு மறுப்பளித்தார்களா? இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் தான் சரியான வாழ்க்கை மார்க்க நெறி என்கிற கருத்தை எதிரிகளும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் பிரச்சார கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்வதில் அனைத்திலையும் பின்தங்கிய நிலை இருந்தது. அவற்றையெல்லாம் கண்டு மனம் பொறுத்துக் கொள்ளாமல் குர்ஆனும் நபியல் நாயகமும் எத்தகைய சமுதாயத்தை கட்டமைக்க விரும்புகிறார்களோ அந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் தான், அது போன்ற பிரச்சாரங்களை அதிகமாக உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இஸ்லாமிய கல்லூரியை உருவாக்கப்பட்டது. ஆரம்ப கால பிரச்சாரங்கள், இந்த கல்லூரியினால் உருவாக்கப்பட்ட பிரச்சாரங்கள் என்ன, இருவரும் ஒன்று சேர்ந்து மக்கள் மத்தியில் சத்தியத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில குறிப்பாக சமீபத்திய சூழ்நிலைகள்ல இந்த ஜமாத்தை பற்றி பல்வேறு விதமான தவறான கருத்து உருவாக்கங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்படுகிறது. எப்படியெல்லாம் நினைக்கிறார்கள், இந்த ஜமாத் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இவர்களை வழிநடத்திக் கொண்டிருந்த பல பெருந்தலைகள் எல்லாம் இப்போது இந்த ஜமாத்தில் இல்லை, அதனால் இதற்கு பிறகு தவு ஜமாத்திற்கென்று ஒரு எதிர்காலம் இல்லை என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வாதம் எப்போது சாத்தியமாகும்? இந்த எண்ணம் பலருக்கும் இருக்கிறது. ஆலிம்கள் என்று சொல்பவர்களுக்கும் இந்த எண்ணம் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஆங்காங்கே இந்த ஜமாத்திற்கு எதிராக 80களில் எத்தகைய எதிர்ப்புகளை காட்டினார்களோ அதற்கு இப்போது உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 80ல சொன்னாங்கல்ல, நாங்கள் ஜனாசாவுக்கு இடம் தரமாட்டோம், திருமண பதிவுக்கு தப்தர் தரமாட்டோம், உங்க வீட்டில் நடந்த நல்லது கெட்டதுக்கு நாங்கள் பங்கு கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் பயம் காட்டி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் முறியடித்து அல்லாஹ்வை மட்டும் அஞ்சக்கூடிய ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கி அல்லாஹ்வுடைய கிருபையால் சரியான பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர்களுடைய எண்ணம் உங்களை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை, அதனால மீண்டும் இவர்களை நாம் பயம் காட்டலாம், ஜனாசாவுக்கு இடம் தர மாட்டோம், தப்தருப்புக்கு தர மாட்டோம், இன்னும் என்னென்ன வகையில் இவர்களை பயம் காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் பயம் காட்டலாம் என்று குறுக்கு வழியில் வருகிறார்கள். அந்த ஆலிம்கள் சத்தியத்தை புரிந்து அதன்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற அழைப்பினை அவர்களுக்கு விடுப்பதோடு சேர்த்து இந்த நேரத்தில் தவு ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு கொள்கைவாதியின் சார்பாக ஒரு கருத்தை அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை எந்த பெருந்தலையும் வழிநடத்த வேண்டிய அவசியம் இல்லை, எங்களை தனி ஒரு நபர் யாரும் வழிநடத்திக் கொண்டிருக்கவில்லை, எங்களை இவ்வளவு காலமாக வழிநடத்திக் கொண்டிருந்தது அல்லாஹ்வின் வகை செய்தியான இறை செய்தி ஒன்று மாத்திரம்தான்.
தனு மனுஷனுக்கு சாவு இருக்கு. எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, அவர் சொன்னபடிதான் நாங்கள் நடந்து கொண்டிருப்போம் என்றால் அந்த அறிஞருக்கு சாவு இருக்கிறது, அந்த மனிதனுக்கு சாவு இருக்கிறது, ஆனால் வகைக்கு என்றைக்கும் சாவு இல்லை. நாங்கள் வகையை பின்பற்றி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், வகையை பின்பற்றி அதுதான் எங்களை ஒவ்வொரு விஷயத்திலையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் கலக்கம் அடையணும், நாங்கள் பயப்படணும், நாங்கள் எந்த இடத்துல திகச்சு நிற்போம்? திருக்குறான் எங்கள் கையில் இருக்கிறது, நபியல்லாஹின் போதனை எங்கள் கைகளில் இருக்கிறது, அவற்றை சிந்தித்து உரிய சட்டத்தை எடுக்கக்கூடிய அறிவை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அத்தகைய அறிஞர் பெருமக்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அது இவருக்கு எங்களுக்கு என்ன பயம்? அவர் இல்லை இவர் இல்லை எந்த பயமும் எங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லிக் கொள்கிறோம், அவ்வளவுதான் இவங்க ஓஞ்சிட்டாங்க, இவங்க உறுதியெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நாம தலை தூக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் என்று அசத்தியவாதிகள். அந்த அசத்தியவாதிகள் யாராகவும் இருக்கலாம், தர்காவை முட்டக்கூடியவர்களாகவும் இருக்கலாம், சமாதி வழிபாட்டை ஆதரிக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்தில் சிறுக்கு பிதத் என்று அடையாளம் காணப்பட்ட வழிகேடுகளை பின்பற்றக்கூடிய தலைவர்கள் மக்கள் யாரும் வேண்டுமானாலும், அதே போல இன்னொரு புறத்தில் சலப் என்று சொல்லிக்கொண்டு தௌஹீதின் பெயரால் மக்களை ஏமாற்றி அறிஞர் பெருமக்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்ற வேண்டும், நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்கிற வலியட்ட கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இவங்களெல்லாம் அடக்கி ஒடுக்கிறலாம், இதற்கு பிறகு இவர்களுக்கு எழுச்சி இல்லை, இனி நாம தலை தூக்கலாம் என்று கனவு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொள்கைவாதின் சார்பாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், அவர்களின் கனவு அல்லாஹ்வின் அருளால் பலிக்காது. தௌஹீதின் கோட்டையாகவே தொடர்ந்து இந்த ஜமாத் எத்தைய சத்திய கருத்தை மக்கள் மத்தியில் சொல்கிறதோ அதே சத்தியத்தை இப்போது இருக்கிற வீரியத்தை விட, கடந்த காலங்களில் எங்களுக்கு இருந்த மன உறுதியை விட அதிகமான வீரியத்தோடும் உறுதியோடும் தமிழகம் முழுக்க எடுத்து சொல்வோம். அதுல எங்களுக்கு எந்த விதமான, நீங்கள் எத்தகைய இடையூறுகளை கொடுத்தாலும் சரி, எத்தகைய இடர்பாடுகளை எங்களுக்கு ஏற்படுத்தினாலும், எந்த வார்த்தைகளை சொல்லி பயம் காட்டினாலும், அல்லாஹ்வின் அருளால் அவைகள் அனைத்தையும் முறியடித்து எங்கள் பிரச்சாரத்தை தொடர்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வாலி வசூலுக்காண்டி வர்றாங்க. இது போன்ற இந்த இஸ்லாமிய கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலையும் தான் அடிப்படையான அத்தியாவசியமான தேவையான ஒன்று. அதை கொலை சகோதரர்களாகிய நீங்கள் தருவதை வைத்துதான் நாம தொடர்ந்து இது போன்ற பணிகளை செய்ய முடியும். வாலியேந்தி உங்களிடத்தில் வர்றாங்க, மார்க்க கல்விக்காக நீங்கள் அளிக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது இன்ன பிற பணிக்காக நீங்கள் வழங்கக்கூடிய பொருளாதாரத்தை போன்றது அல்ல, இது சதக்கத்தும் ஜாரியா, நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நமக்கு நன்மை சேர்க்கக்கூடிய நிலையான நல்லறம் என்று நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அத்தகைய சதக்கத்தும் ஜாரியாவாக திகழ்கிற கல்விக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய, கல்விக்கு துணை நிற்கக்கூடிய வகையில் உங்களது பொருளாதாரத்தை அதிகமான அளவில் வாரி வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.